இனி நம்ம 1992 ரிலீஸ் ஆன த கேண்டிமேன் சொல்லப்படுற ஒரு ஹாரர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா சொல்ற, கேண்டிமேன் இப்பதானடா ரிலீஸ் ஆச்சு, என்னடா 1992 கதை விட்டுனுகிறேன் அப்படின்னு நீங்க கேப்பீங்க. ஆக்சுவலி கேண்டிமேன்ல ரெண்டு பார்ட் இருக்கு, ஒன்னு 1992 ரிலீஸ் ஆனது, அப்புறம் ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு பார்ட். ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தா மட்டும்தான் ரீசெண்டா ரிலீஸ் ஆன பாட்டோட அந்த கண்டினியூஷன் புரியுங்கிறனால நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்திடலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் எலன் சொல்லப்படுற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அவ பேய பத்தினா ஒரு ஆய்வு கட்டுரை இப்ப நம்ம கதையோட ஹீரோயின் அவளை காட்டுறாங்க. அவ ஒருத்தர் விசாரிச்சிட்டு இருக்கா, அவ என்ன சொல்றான், நான் கேட்டதுலேயே ரொம்ப பயங்கரமான உண்மை கதை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கேண்டிமேனோட கதையில ஒன்னு எடுத்து சொல்றா. கிளாரான்னு ஒருத்தி, அவ வந்து ஜான்சனோட குழந்தைய பாத்துக்கிற வேலை செஞ்சிட்டு இருந்தா. அப்ப அவ வீட்டுக்கு பில்லின்னு ஒருத்தன் வந்தான். ஆனா கிளாரா மைக்கேல் கூட தான் இருக்கா 6 மாசமா, இருந்தாலும் பில்லி கூடயும் டச் அப்ல இருக்கா. ஏன்னா பில்லி கொஞ்சம் மொரட்டு பையன், அதனாலயோ ஒன்னமோ தெரியல. ஆனா மைக்கேலுக்கு கொடுக்காத அந்த இடத்த இவ பில்லிக்கு கொடுத்துனதா. அன்னைக்கு இரவுதான் இந்த சம்பவம் நடக்கும். இப்ப கிளாரா பில்லி கூட அப்படி இப்படின்னு இருக்கும் போது அங்க உள்ள ரெஸ்ட் ரூம் உள்ள கண்ணாடிய பாத்துட்டு, உனக்கு தெரியுமா கேண்டிமேன் பேரா, 5 முறை சொன்னா கேண்டிமேன் வந்து சாவடிச்சிருவானா எல்லாரையும், நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேண்டிமேன் 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 4 முறை சொல்லிடுறா. 5வது முறை சொல்றதுக்குள்ள பில்லி தடுத்துறான், ஏய் வா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரி நீ போ கீழே வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டுட்டு இவ லாஸ்டா ஒரு முறை கேண்டிமேன் சொல்றா. ஆனா அங்க ஒரு ரியாக்ஷனும் இல்ல. சரி லைட் ஆஃப் பண்ணலாம் சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணும் போது இவளுக்கு பின்னாடி கேண்டிமேன் நிக்கிறான். இவ உடனே கத்துறா, அந்த இடமே ரத்த வெள்ளமா ஆகுது. அவளையும் கொன்னுட்டு அந்த குழந்தையவும் கொன்னுட்டான். பில்லி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிட்டான், கொஞ்சம் நல்ல பைத்தியமும் ஆயிட்டான். என்னோட ரூம்மேட்டோட பாய் ஃப்ரெண்டுக்கு பில்லிய பத்தி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் கிட்ட. இப்ப ஹீரோயின் நடந்து போயிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா, அந்த கதையெல்லாம் நினைச்சு வேடிக்கையா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு போய் பாக்குறா, அவளும் ஒருத்தனை விசாரிச்சுட்டு இருக்கா, அவனும் அதே கதையதான் சொல்லிட்டு இருக்கான், அவளையும் கொன்னுட்டு அந்த குழந்தையவும் கொன்னுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டா காட்டுறாங்க, அவர் ஒரு ப்ரொஃபசர் போல காலேஜ்ல லெக்சர் எடுத்துட்டு இருக்காப்ல, அவரை சுத்தி ஒரே பொண்ணுங்க கூட்டம், வேற லெவல் பண்ணிட்டு இருக்காப்ல அவரு. அதை நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. எல்லாரும் கிளாஸ் முடிஞ்சு அவர்கிட்ட டவுட் கேட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ரொம்பவே அவர்கிட்ட வளைஞ்சிட்டு இருக்கத ஹீரோயின் பாத்துறா. அவன் ஹீரோயின் பாக்குறத பாத்துட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்ப ஹீரோயின் கேக்குறா, யார் அவ, என்ன ரொம்ப வளைஞ்சுகிட்டு இருக்கா உங்ககிட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவரு அண்ணன் பெருமையா பேசுகிறாரு, நம்ம எல்லாம் வேற லெவல், நம்ம கிட்ட மயங்காத பொண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல எலன் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணிட்டு இருக்கா ரிசர்ச் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம். அப்ப 5 முறை கண்ணாடி முன்னாடி நின்று கேண்டிமேன் பேர சொன்னா, கேண்டிமேன் இவங்களுக்கு பின்னாடி வந்து நிப்பான் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அங்க ரூம் கிளீன் பண்ற ஒரு ஆன்டி வந்துட்டு, கேண்டிமேனா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு அவரை பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறா. எனக்கு தெரியாது, ஆனா கேப்ரினி இல்ல, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. கேப்ரினி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, கேப்ரினிங்கிறது அந்த கருப்பு இன மக்கள் எல்லாம் வாழ்ற ஒரு இடம். நான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசலாமா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்க, கண்டிப்பா பேசலாம்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அவங்க ஃப்ரெண்ட. அவங்க ஃப்ரெண்டும் வந்துடுறாங்க. அவங்க வந்து கேண்டிமேன் பண்ண கொலைய பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற சத்தம் கேட்டு ஒருத்தி போய் பார்த்தா, எனக்கு தெரிஞ்சவ பார்த்தா அங்க கேண்டிமேன் கொலை பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க பேர் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, எனக்கு சரியா தெரியல, அவ பேரு ரூத்தி ஜீன் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ரூத்தி 911 கால் பண்ணி யாரோ சேரோ வழியா ஓட்டு போட்டு அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா. உடனே அந்த ஆண்டி அவளை பைத்தியம் நினைச்சிட்டாங்க அப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா திரும்பி அவ 911 கால் பண்ணா, அப்பயும் அவளை யாரையும் நம்பல. லாஸ்டா போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து பார்க்கும் போது அந்த பொண்ணு இறந்து போய் கடந்தா. இப்ப எலன் கேக்குறா, அவளை சுட்டு கொண்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொல்றாங்க, சுட்டுலாம் கொலைல, அவளை ஊக்கால வெட்டி கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உண்மை அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆன்டியும், ஆமா இது உண்மைதான், நான் கூட நியூஸ் பேப்பர்ல அதை பத்தி பாத்துருக்கேன், கேண்டிமேன் அந்த பொண்ணை சாவடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆன்டியோட ஃப்ரெண்டு, எனக்கு இதை பத்திலாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் கம்ப்யூட்டர்ல ரிசர்ச் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அதுல கேண்டிமேன் கொலை பண்ணதா சொல்லப்படுற நிறைய கேசஸ் இருக்கு, அதுல இந்த ரூத்தி ஜீன் கேஸும் வருது. அதை அப்படியே பார்த்துட்டு இவங்க எல்லாம் சொல்றது உண்மைதான் போலன்னு சொல்லிட்டு இப்ப அவ ஃப்ரெண்டு கிட்ட அவ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டையும் கேப்ரினி கிரீன் சொல்லப்படுற அந்த அப்பார்ட்மெண்ட்டையும் காமிச்சிட்டு, இந்த ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவளோட
கடையோட ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற ஒரு கண்ணாடிக்கு பின்னாடி எதுவுமே இல்ல, அடுத்த ரூமுக்கான வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அவ ஃப்ரெண்டு கிட்ட காமிக்கிறா. அதே மாதிரி அடுத்த ரூமுக்கான வழிதான் இருக்கு. சோ இதே மாதிரிதான் அந்த பில்டிங்ல உள்ள வழியை யூஸ் பண்ணி ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். அவனை போய் கேண்டி மேன் சொல்றாங்க. உனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கான? அவன் ஃப்ரெண்ட கேக்குறான். எனக்கு இல்லைன்னு சொல்றாங்க. சோ நம்ம இதை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு உங்க கண்ணாடி முன்னாடி நின்னுட்டு கேண்டி மேன் கேண்டி மேன் கேண்டி மேன் கேண்டி மேன் கேண்டி மேன் இந்த பாரு ஒண்ணுமே ஆகல, நான் தான் சொன்னேன்ல இதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவ மேல ஒருத்தன் எகிரி குதிக்கிறான். யாருன்னு பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டு. இப்ப ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் கேபரின்னு சொல்லப்படுற அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றா, நீ பாக்குறதுக்கு போலீஸ்காரி மாதிரியே இருக்கடி அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடத்துக்கும் போறாங்க. அங்க உள்ள லோக்கல் பிள்ளைங்க எல்லாம் இருந்துகிட்டு, மாமே எங்க பர்ற வேற லெவல்ல ஒரு ஃபிகர் வந்துக்குது நம்ம ஏரியாவுக்குள்ள, அது கூட வந்துக்கிறது கொஞ்சம் ஸ்மாரா தான் இருக்குது, இருந்தாலும் மச்சா நீ ஓகே பண்ணிக்காத அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அந்த பில்டிங் குள்ள போயிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ரூம் வாசல்ல போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூம் கதவை தந்துகிட்டு ராட் வீலரோட ஒரு லேடி வந்து பாக்குறாங்க. ஓ சாரிங்க தெரியாம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த கொலை நடந்த ரூமுக்குள்ள போறாங்க. அதே மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள போறாங்க, கண்ணாடியை ஓபன் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு வழி இருக்குது. அந்த வழிய கேமரால போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் நான் உள்ள போறேன்னு சொல்றான். ஏய் சொன்னா கேளு, அது உள்ள எல்லாம் போகாத, பிரச்சனை ஆயிடும், எவனாவது அங்க போதை பொருள் கீத பொருள் கூட பேக் பண்ணிட்டு இருக்கலாம், நீ போனா உன்னை பிடிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணி பாக்குறாங்க. எந்த சத்தமும் வரல. சரி நான் இப்ப உள்ள போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உள்ள போறாங்க. இவங்க உள்ள போய் பார்த்தா கேண்டி மேனோட படத்தை வேற லெவல்ல பெருசா வரைஞ்சு வச்சிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு கீழே பாக்குறாங்க, ஒரே கேண்டிஸா இருக்கு. அந்த கேண்டிஸ் எடுக்கும் போது உங்க கையில இருந்து ரத்தம் வருது, என்னன்னு பார்த்தா கேண்டிஸ்க்கு நடுவில் பிளேடு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயின் போயிட்டு, ஏய் எனக்கு பிலிம் தீர்ந்து போயிடுச்சு, கொஞ்சம் பிலிம் கொடு, நான் திரும்பி போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அவங்க ஃப்ரெண்டு, இது வரைக்கும் நீ எடுத்த போட்டோஸே போதும், வா போயிடலாம் இங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ரூம்ல பார்த்த லேடி இவங்கள, நீங்களாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்களை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, நாங்களாம் ஒன்னும் போலீஸ் கிடையாது, நாங்க காலேஜ் படிக்கிறோம், நாங்க ஆய்வு கட்டுரை எழுதிட்டு இருக்கோம், அதனாலதான் இங்க வந்து எதனா எங்க கட்டுரைக்கு தேவைப்படுற மாதிரி கிடைக்குமான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட விசிட்டிங் கார்டு எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறா. அது அவங்க வாங்கிட்டு இருக்கும் போது அவங்களோட குழந்தை அழுகுற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. உங்களுக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க வெள்ளையர்கள் எல்லாம் இங்க வரக்கூடாது, வெள்ளையர்கள் வந்தா எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்றதுக்கு எல்லாம் வரல அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த லேடி கேக்குறாங்க, என்ன உங்க கட்டுரையில எழுத போறீங்க, நாங்கெல்லாம் மோசமானவங்க, கொலை பண்ணுவோம், திருடுவோம், போதை பொருள் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எழுத போறீங்களா உங்க கட்டுரையில? இங்க பாருங்க நீங்க கீழே பார்த்த மாதிரி இல்ல, நானு என் புள்ளிய நல்ல வழியில நான் வளர்க்கணும்னு பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் சொல்றா, உங்க பையன் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இவன் மட்டும்தான் எனக்கு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனோட பேர் ஆண்டனி மெக்காய், என்னோட பேர் ஆனா மேரி மெக்காய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை தொந்தரவு பண்ணிருந்தா, நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ரூடாலாம் நடந்துக்கணும்னு எல்லாம் இல்ல, இது வரைக்கும் இங்க வெள்ளையர்கள் எல்லாம் வந்து எங்க கூட நட்பா பழகெல்லாம் வந்தது கிடையாது, இப்ப உங்களுக்கு ரூத்தி ஜீனை பத்தி தெரியணுமா அப்படின்ட்டு அவங்க கேக்குறாங்க. இவங்களுக்கு ஒரே ஜாலி ஆயிடுச்சு, ஏன்னா இவங்க வந்ததே அதுக்காக தானே, அதனால இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் நிறைய பேர் வந்திருக்கானுங்க, பத்திரிகையாளர், போலீஸ்காரங்க, இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நிறைய பேர் வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்க என்கிட்ட கேட்டிருக்காங்க. அவ கத்துறத நான் கேட்டேன், இந்த செவர் வழியா தான் நான் 911 கால் பண்ணேன், ஆனா யாருமே வரல, எல்லாரும் பயந்து இருந்தாங்க, அவன் அந்த வழியா தான் வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. யாருன்னு இவங்க கேக்குறாங்க, கேண்டி மேன் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்டு கூடயும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ஹோட்டல்ல. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கேக்குறாரு, உங்க ரிசர்ச் பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் சொல்றா, இன்னும் ரெடி ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அவர் உடனே கலாய்க்கிறாரு, ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு, இந்த ஒரு வாரத்துக்குள்ள நாங்க ரெடி பண்ணிடுவோம், இன்னைக்குதான் கேப்ரினிக்கு போயிட்டு வந்தோம். என்னது கேப்ரினிக்கு போனீங்களா? அது கேண்டி மேனோட ஊராச்சே. நீங்க கேண்டி மேனை பத்தி தேடி போறீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அவனை பத்தி எழுதின கதையை நீங்க படிச்சிருக்கணுமே, படிச்சீங்களா அப்படின்ட்டு அவரு கேட்க, நாங்கெல்லாம் படிக்கலன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவர் கேண்டி மேனோட கதையை சொல்லிட்டு இருக்காரு. கேண்டி மேனோட பேர் உருவானது 1890களில். கேண்டி மேன் வந்து ஒரு அடிமைக்கு பிறந்தவன். அவங்க அப்பா ஷூ தைக்கிற இடத்துலதான் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. சிவில் வார் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேண்டி மேன் நல்ல ஸ்கூலுக்கு எல்லாம் போனா, அவன் ஒரு அமைதியான சொசைட்டில நல்லா வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு வேற லெவல்ல ஒரு டேலண்ட் இருக்கு, அவன் பயங்கரமா வரைவான், அவனோட ஓவியங்கள்லாம் அவ்வளவு ஃபேமஸ். அப்படி இருக்க அவனை ஒரு பணக்காரர் கூப்பிட்டு அவரோட பொண்ணை வரைய சொன்னாரு. அவனும் அந்த பொண்ணை வரையும் போது அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் ஒரு லவ் ஏற்பட்டு அந்த பொண்ணு பிரெக்னண்ட்டும் ஆயிடுறா. இது அவங்க அப்பாவுக்கு தெரிய வர அவனை கொலை பண்ண சொல்லி ஆட்களை ஏவி விடுறாரு. கரெக்டா கேப்ரினியில அவனை பிடிச்சிட்டாங்க. திரு பிடிச்ச ரம்பத்தை வச்சு அவனோட வலது கையை வெட்டி எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம
அவன் அந்த கையில ஒரு ஊக்க குத்தி விட்டுறாங்க. அதோட விடல அவனை. அவன் உடம்பு ஃபுல்லா கொலைவிகளை அடிச்சு அதோட தேன் கூட எடுத்து இவன் மேல தடவை விட்டுறாங்க. அதனால எல்லா கொலைவிகளும் டசன் கணக்கில் வந்து இவனை கடிச்சு இவன் கொடூரமா செத்து போறான். அவனை பெரிய தீப்பந்தல்ல போட்டு எரிச்சிடுறாங்க. அவனோட அஸ்தியை எடுத்து கேப்ரினில அப்படியே வீசி விட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்ட. இப்ப நம்ம ஹீரோயின் திரும்பி அந்த பில்டிங் போய் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்படியே அந்த லேடியை பார்க்கலான்ட்டு அந்த லேடி ரூமுக்கு போகும்போது அந்த லேடி அங்க இல்ல. அவங்க ரூம் வாசலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் உட்காந்துட்டு அவங்க நீங்க தேடி வருவீங்கன்னு சொன்னாங்க, அவங்க வெளியே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க அந்த பையன் கிட்ட போயிட்டு உனக்கு கேண்டி மேன பத்தி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் எனக்கு தெரியும், ஆனா கேண்டி மேன பத்தி சொன்னா அவர் என்ன கொன்னுடுவாரு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த பாரு இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கும், சத்தியமா நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சத்தியம் பண்றாங்க. இப்ப கேண்டி மேன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சொல்லி ஹீரோயின் இந்த சின்ன பையன் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பெரிய பான் ஃபயர் இருக்கு, அதை பார்த்துட்டு ஹீரோயின் கேக்குறாங்க இது எதுக்குன்னு கேட்கும் போது இது பார்ட்டி பண்றதுக்காக அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் முன்னாடி போய் நிறுத்துறான். இப்ப ஹீரோயின் அவனை பார்த்து கேக்குறாங்க, இங்கேயா கேண்டி மேன் இருப்பாரு அப்படின்னு கேட்கும் போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க பயங்கரமான கொலை நடந்ததா சொன்னான் என் ஃப்ரெண்டு சார்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன கொலைன்னு அவங்க விசாரிக்கும் போது சொல்றான், அவன் யாரெல்லாம் எங்களுக்கு தெரியல, அந்த பையனுக்கு பாத்ரூம் வருதுன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். அவங்க அம்மா அங்க இருக்கிற மார்க்கெட்ல தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் ரொம்ப தொல்லை பண்ணும் போது சரி அங்க இருக்கிற பாத்ரூமுக்கு போடான்னு அவனை அனுப்பிச்சு விட்டாங்க. அவன் வரும்போது திடீர்னு அவன் அலர் ரசத்தான் கேட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் மாதிரி ஒன்னு சொல்றான். அப்போ ஒருத்தர் ரெஸ்ட் ரூம்ல போய் பாக்குறாரு, அந்த பையன் உயிருக்காக ரத்த வெள்ளத்துல போராடிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கேக்குறாங்க, அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட. அதுக்கு அவன் சொல்றான், அதுக்கும் மேல அவனோட உயிர் நாடிய வெட்டி அவன் டாய்லெட்ல போட்டு வச்சிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் உள்ள போய் பாக்குறாங்க, பயங்கரமான துர்நாற்றம் அடிக்குது. அப்படியே போயிட்டு அந்த பையன் சொன்ன இடத்துல போய் இவங்க கதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அந்த டாய்லெட் ஃபுல்லா ஒரே கொலவிங்களா இருக்கு. இவங்க அதை மூடிட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு கும்பல் வந்து நிக்குது. கேண்டிமேனை பாக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியாமே, நான் தாண்டி கேண்டிமேன் சொல்லி ஒரு அடி அடிச்சிடறான். அவங்க அங்கேயே மயங்கி விழுந்துடுறாங்க, அவன் அங்கிருந்து போயிடுறான். இப்ப அந்த சின்ன பையன் போய் பாக்கும்போது நம்ம ஹீரோயின் மயங்கி போயிருக்கிறா. அடுத்த சீன்ல போலீஸ்காரங்களா விசாரிச்சுட்டு இருக்காங்க, அங்க உள்ள லோக்கல் கைங்களை எல்லாம் புடிச்சு. அப்ப கேக்குறாங்க ஹீரோயின் கிட்ட, இவனா இவனான்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் போனோன்னு இவன் தாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஓகே அவனை புடிச்சிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது இவன் தான் ரூத்தி ஜீனியும் கொலை பண்ணிருப்பான் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னு, இவன் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க மாட்டான், அந்த சின்ன பையனும் இவன் கொலை பண்ணிருக்க மாட்டான், ஏன்னா இவன் அங்கே உள்ளவன், அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போலீஸ்காரர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப உங்களுக்கு நடந்த சம்பவத்தால அந்த கேப்ரினி கிரீனியை நாங்க ஃபுல் லாக்டவுன்ல வச்சிருக்கோம் அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. இப்ப ஹீரோயின் வெளியே போய் பார்க்கும் போது அந்த சின்ன பையன் அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் ராயன் உயிரை காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொன்னா, அவன் சம்ம காண்டில இருக்கான், நீ இது நம்மளுக்குள்ளேயே இருக்குன்னு சொன்ன, என்கிட்ட நீ போய் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்ல இது நம்மக்குள்ளேயே தான் இன்னமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த சின்ன பையன் சொல்றான், கேண்டி மேன் என்ன கொலை பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிச்சு விட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கும் போது அவங்க பாய் ஃப்ரெண்டு கதவை திறந்துட்டு உள்ள வராங்க. அவன் உள்ள வந்தோடனே ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு அடிபட்டிருக்க சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அவங்க கண்ணை காமிச்சிட்டு இப்ப பாருங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு அவளோட ஃப்ரெண்டை பாக்குறா. அப்ப அவ ஃப்ரெண்டு அவ எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாம் அந்த பில்டிங்ல எடுத்தா இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் ஃப்ரேம் போட்டு எடுத்துட்டு வந்து இவகிட்ட குடுக்குறா. இவ அதை பார்த்துட்டே போயிட்டு இருக்கும் போது இவளுக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. யாரு யாரது சொல்லுங்க யாரது? நான் உனக்காக வந்திருக்கேன். இப்ப ஏலன் அவளை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு அவளோட காரை ஓபன் பண்ண பாக்குறான், ஆனா அவளால முடியல. அவ கண்ணு முன்னாடி சில சீன்ஸ் பிளிங்க் ஆகி பிளிங்க் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஏலன் அவனை பார்த்து கேக்குறா, எனக்கு இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா? இல்ல, ஆனா உனக்கு ஏன் அப்படி தோணுதுன்னு உனக்கு தெரியுமா? நான் இங்க இருந்து கிளம்பி ஆகணும். அதுக்குள்ள போறேன்னு சொன்னா எப்படி ஆலன்? நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. எனக்கு லேட் ஆகுது, நான் போய் ஆகணும். நீ உன்னோட கதைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல, அதனாலதான் நான் வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. என்னோட குலைகளுக்கு நீ பலியேத்துக்கோ, நீ பலியேத்துக்கோ. இங்க இருக்கிற செவர் முழுக்க என்னோட பேரு தான், பள்ளிக்கூடங்கள்ல என்னோட கதைகள் தான் சொல்லப்படுது. என்னை பத்தி யாருமே பேசலன்னா நான் ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் ஒரு அப்பாவியோட ரத்தத்தை சிந்தியே ஆகணும், என் கூட வா. இப்ப நம்ம ஹீரோயின் மயக்கத்தை விட்டு எழுந்திருச்சு பார்க்கும் போது அவ கேப்ரினில ஒரு லேடி இருந்தாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கா, அவங்க நாயோட தலை துண்டிக்கப்பட்டு இருக்கு, அவங்களோட குழந்தையும் மிஸ் ஆயிருக்கு. என்னடி பண்ண என் குழந்தையன்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் அட்டாக் பண்ண வராங்க. ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அங்க இருக்கிற கத்தி எடுத்து அவங்க கையை வெட்டிடுறா. இப்ப ஹீரோயினா அங்க உள்ள போலீஸ் எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் விசாரிச்சுட்டு இருக்காங்க எங்க அந்த குழந்தை, அந்த குழந்தைய என்ன பண்ண அப்படின்லாம். ஆனா ஹீரோயின் சொல்றத யாருமே நம்பல. இப்ப ஹீரோயின் சொல்றான், நான் ஒரு போன் கால் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். அவர்
ஆனா வீட்ல இல்ல அதனால ரிங்க் போயிட்டு அப்படியே கட் ஆயிடுது இப்ப பக்கத்துல இருக்கிற போலீஸ்கார அக்கா கிட்ட இவ டைம் கேக்குறான் அந்த அக்கா அதிகாலை 3 மணின்னு சொல்றாங்க அடுத்த நாள் காலையில இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள ஜாமீன்ல வெளிய கூட்டிட்டு போயிடுறான் அப்ப ஒரே க்ரௌடா இருக்கு இவங்க மூஞ்சி ஃபுல்லா துணியில கவர் பண்ணிட்டு இவங்க போயிடுறாங்க போயிட்டு நியூஸ் சேனல்ல பாத்துட்டு இருக்காங்க அவங்க அப்படி இப்படின்னு உங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோயினோட வக்கீல் கேக்குறாரு அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு அதே மாதிரி இவங்க சொல்றாங்க மயக்கம் போட்டு இருந்தேன் எந்திரிச்சு பாக்கும்போது என்ன சுத்தி ஒரே ரத்தமா இருந்தது பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அத அவங்க பாய் ஃப்ரெண்டும் வக்கீலும் குறுகுறுன்னு பாக்குறாங்க இவங்களும் அதை பாக்குறாங்க இவங்க நம்மள நம்பளா போலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இப்ப அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து சரி நான் கிளம்புறேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நான் கால் பண்ணும்போது நீங்க எங்க போயிருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் அசந்து தூங்கிட்டேன் ஒர்க் முடிச்சுட்டு வந்து அப்படின்னு இவரு சொல்றாரு ஆனா இவரு வீட்டுல இல்லங்கிறது நம்மளுக்கு சீன்ல போட்டு காமிச்சிட்டாங்க பயவுல ஏதோ சினிமிஷா வேலை பாக்குது இப்ப நம்ம ஹீரோயின் எடுத்த போட்டோஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல ப்ரொஜெக்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க அப்ப அதுல ஒரு போட்டோல ஹீரோயினுக்கு பின்னாடி கேண்டி மேன் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது சோ எல்லா போட்டோஸையும் எடுத்து வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணலான்னு போறாங்க இப்ப இவங்க கேண்டி மேன் கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும் போது என்னோட பழிகளை ஏத்துக்கோ இப்ப ஹீரோயின் போன் எடுத்து போன் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி கேண்டி மேன் வந்து நின்னுறான் அந்த குழந்தை என் கிட்டதான் இருக்கு அந்த குழந்தைய காப்பாத்தணும்னா நீ சாவணும் நீ செத்தனா இந்த குழந்தைகள் எல்லாருமே பயப்படுவாங்க அவங்க பயத்துல நீ உயிர் வாழலாம் என் கூட வா இப்ப ஹீரோயினா பாக்க அவ ஃப்ரெண்ட் அங்க போறா அவ வீட்டுக்கு ஹீரோயின் கழுத்துல அடிபட்டு இருக்கனால மயக்கத்துல வராத வராதான்னு கத்துறா ஆனா அது அவ காதுக்கு கேட்கதா அவ வீட்டுக்குள்ள வந்துடுறா அப்ப கேண்டி மேனா அவ பாத்துறா கேண்டி மேன அவளை கொடூரமான முறையில கொலை பண்ணிடுறான் இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பார்க்கும் போது ஹீரோயின் கையில ஒரு கத்தி இருக்கு அவளோட டிரெஸ் ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு நம்ம ஹீரோயினும் அப்படியே மயக்கம் போட்டுறா மயக்கம் தெரிஞ்சு பாக்குறா அவ கையில விலங்கு மாட்டிருக்காங்க அவ பக்கத்துல ஒரு போலீஸ்காரர் இருக்காரு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வெளியே ஓடி வரா அவளை சுத்தி ஒரே போலீஸ் அப்ப பாக்குறா அவ ஃப்ரெண்டு கொடூரமான முறையில செத்து கிடக்குறா இப்ப ஹீரோயின் போலீஸ்கார்ல உட்காந்து போயிட்டு இருக்கும் போது அவ மைண்டுக்குள்ள கேண்டி மேனோட வாய்ஸ் ஓடுற மாதிரி காட்டுறாங்க எதுக்காக வாழ ஆசைப்படுற என்கிட்ட இருந்து கொஞ்சமாவது கத்துக்கிட்டனா நீ வாழ்றதுக்காக பிச்சை எடுத்துட்டு இருக்க மாட்டேன் இது ஒரு வரம் நம்பு என்ன எல்லாரும் நம்ம பேரை சொல்லி பயப்படுவாங்க அவங்களோட கனவுகள்லயும் நம்ம போய் பயமுத்துவோம் உனக்கு புரியுதா இப்ப ஹீரோயின் நினப்பெல்லாம் அந்த குழந்தை மேலதான் அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க கார்ல இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு போய் அசைலத்துல சேர்த்துடுறாங்க ஹீரோயின் அங்கிருந்து கத்திட்டு இருக்கா என்ன விடுங்க நான் போய் அந்த குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா அவள ஒரு பெட்ல படிக்க வச்சு கை காலா கட்டி போட்டுறாங்க அவளுக்கு முன்னாடி கேண்டி மேன் வரான் இவ கத்துறா இவ கத்துறத பாத்துட்டு அங்க உள்ள கார்டியன்ஸ் எல்லாம் வந்தோன்னு கேண்டி மேன் போய் பெட்டுக்கடியில ஒழிஞ்சுக்கிறான் பெட்டுக்கடியிலதான் அவன் இருக்கான்னு இவ சொல்றா ஆனா அவங்க பாக்கும்போது அவன் இல்ல அவளுக்கு ஒரு மயக்க ஊசிய போட்டுறாங்க இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு போய் டாக்டர் முன்னாடி வச்சு விசாரிக்கிறாங்க அப்ப டாக்டர் கேட்டுட்டு இருக்காரு அப்ப ஹீரோயின் சொல்றா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்ப அவர் சொல்றாரு உன்ன ஒரு மாசமா நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீடைல்ஸ் எல்லாம் கட்டுறாரு என்ன ஒரு மாசம் நான் இங்க இருந்தேன்னு ஹீரோயின் ஷாக்காய் கேக்குறா ஆமா உனக்கு அடிக்கடி மயக்க மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப அவ கத்துன வீடியோவை போட்டு கட்டுறாரு கேண்டிமேன் கேண்டிமேன் ஆனா அதுல கேண்டிமேனே இல்ல இவளுக்கும் ஒன்னும் புரியல இவளுக்கு எப்படிதான் புரிய வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது இவ சொல்றா சரி நான் 5 முறை கேண்டிமேனு சொல்றேன் அப்ப தெரியும் நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டுன்னு அவர் சொல்றா சரி சொல்லுங்கன்னு அவரும் சொல்றாரு உடனே பக்கத்துல இருக்க கண்ணாடிய பார்த்து கேண்டிமேன் கேண்டிமேன் 5 முறை சொல்லிடுறா உடனே டாக்டருக்கு பின்னாடி கேண்டிமேன் வந்து டாக்டரை கொலை பண்ணிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற விலங்கெல்லாம் அவுத்து விட்டுட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான் இப்ப நம்ம ஹீரோயினும் அங்கிருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி அவங்க வீட்டுக்கு போனா அவங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கானா ஹீரோயின் இனிமேட்டு வரமாட்டான்னு நினைச்சிட்டு ஸ்டார்டிங்ல இவர் லெச்சர் எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு இவரை பார்த்து ரொம்பவே வலியும் இல்ல அந்த பொண்ணு இவர் கரெக்ட் பண்ணி ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்காப்ல இந்த ஆள் செஞ்ச துரோகத்தை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே வருத்தப்பட்டு நொறுங்கி போய் அங்கிருந்து வெளியே வராங்க வந்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த குழந்தைய காப்பாத்துறதுதான் ஒரே வழின்ட்டு கேண்டிமேனை தேடி அதே கேபிரினி பில்டிங் குள்ள போறாங்க அந்த கேப் வழியா கேண்டிமேன் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா மேல போறதுக்கான ஒரு வழி இருக்கு அந்த வழியை யூஸ் பண்ணி மேல போய் பார்த்தா கேண்டிமேனை அந்த இடத்துலதான் கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்க அங்க கேண்டிமேனோட டிராயிங்ஸ் எல்லாம் இருக்கு அந்த டிராயிங்ஸ் எல்லாம் பாத்துட்டு வந்துட்டே இருக்கும் போது அங்க கேண்டிமேன் தூங்கிட்டு இருக்கதை இவங்க நோட் பண்ணிட்டு கேண்டிமேனை கொலைலாம்னு சொல்லிட்டு இவங்க கையில ஒரு ஊக்கோட போயிட்டு இருக்காங்க அந்த ஊக்க எடுத்து கேண்டிமேன் கழுத்துல குத்தனோனா கேண்டிமேன் முழிச்சுக்கிட்டு அந்த குழந்தைய காப்பாத்தணும்னா நீ சரண்டர் ஆகுன்னு சொல்லிட்டு இவங்கள சரண்டர் ஆக வச்சுட்டு அவங்கள கிஸ் பண்ணலான்னு வாயை திறக்கிறான் வாய் ஃபுல்லா ஒரே குழவி அவங்கள கிஸ் பண்ணிடுறான் அதுக்கப்புறம் அவனை காணும் இவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க இவங்களை ஒரே குழவி இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு கையை வச்சு தொடச்சு விட்டுட்டு அப்படியே அங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க அப்ப அங்க உள்ள பெயிண்டிங்ஸ்ல இவங்களோட படம் போட்டு வரைஞ்சிருக்கு அப்பதான் இவங்களுக்கு புரிய வருது பூர்வ ஜென்மத்துல இவங்க அவனோட லவ்வர்னு சொல்லிட்டு இப்ப இவங்க வெளியே போய் பாக்குறாங்க அந்த தீப்பந்தல் ஒண்ணு இருந்ததுல பார்ட்டி பண்றதுக்காக வச்சிருந்தோம்னு அந்த சின்ன பையன் சொன்னானே அங்க இந்த குழந்தை கத்துற சத்தம் கேட்டு ஹீரோயின் அந்த தீப்பந்தல் உள்ள பூந்துடுறாங்க அப்ப அந்த சின்ன பையன் பாக்குறான் அந்த ஊக்கு மட்டும் தெரிஞ்சனால கேண்டிமேன் தான் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு அங்க உள்ள எல்லாரையும் கூட்டிட்டு வந்து அந்த தீப்பந்தலை எரிக்க பாக்குறாங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு
போயிட்டு அந்த குழந்தைய காப்பாத்திட்டு வெளியே வரலான்னு ட்ரை பண்ணும் போது கேண்டிமேன் புடிச்சிடறான். கேப்ரீனியை சேர்ந்த மக்களும் இந்த பந்தலை போட்டு எரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. கேண்டிமேன் கிட்ட ஒரு வழியா போராடி அங்க உள்ள கட்டையை எடுத்து கேண்டிமேன் வயிற்றுலயே குத்திட்டு இவங்க வெளியே வராங்க. குழந்தையோட பாதி எரிஞ்சு போயிட்டாங்க. குழந்தைய எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கையில குடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கேயே இறந்தும் போயிடறாங்க. கேண்டிமேனும் இறந்து போயிடறான். இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இறுதி சடங்குல ஹீரோயின் பாடிய புதைக்கும் போது கேப்ரீனியை சேர்ந்த ஊர் மக்கள்லாம் வந்து கேண்டிமேனோட அந்த ஊக்கு எடுத்துட்டு வந்து அவளோட கல்லறையில போட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவனோட புது ஆளு அவனை ஒழுங்காவே ட்ரீட் பண்ணல. அப்பதான் உணர்றான் ஹீரோயினோட அருமையை. உணர்ந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுகிட்டு அவளோட பேரை அஞ்சு முறை சொல்றான். அதே மாதிரி லைட் ஆஃப் பண்றான். இவனுக்கு பின்னாடி நம்ம ஹெலன் வந்து நிக்கிறான். அந்த வட்டி என்ன டிரைவர் பார்த்து பயந்துட்டியா அப்படின்ட்டு ஒரே போடு டிரைவரை. இப்ப கறி வெட்டிட்டு இருந்த அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து பாக்குறா கத்தியோட இவன் செத்து போய் கிடக்குறான். இதுல இருந்து என்ன தெரிய வருது, இவன் கொலைக்கு இவ தான் காரணம் சொல்லி புடிச்சிட்டு போயிடுவாங்க இவளை. அதோட இந்த படமும் முடியுது. யாரு? நான் தான்டா கேண்டிமேன். ஓ கேண்டிமேன், என்ன இந்த பக்கம்? அஞ்சு தடவைக்கு மேல நீ என் பேரை சொல்லிட்டு நான் உன்னை கொல்ல போறேன். ஓகே கேண்டிமேன், பார்ட் 2 முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீ என்ன கொலை பண்ணிக்கிறியா? ஓகே ஓகே கைஸ், பாட்டுல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. பை பை.